நாமக்கல்லில் சொத்து பிரச்சனையில் பெற்ற தந்தையை மகனே கூலிப்படையை ஏவி கொன்று புதைத்துள்ளார். மருமகள் கொடுத்த புகாரில் படுபயங்கர சம்பவம் அம்பலமானது. எப்படி? நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே உள்ள காட்டுப்பாளையத்தைச் சேர்ந்தவர் 54 வயதான செல்வம். இவருக்கு சாந்தி என்ற மனைவியும் பிரியா பிரவீன்குமார் என்கின்ற இரு பிள்ளைகளும் உள்ளனர். பிரவீன்குமார் கடந்த சில வருடங்களுக்கு முன் சசிகா என்ற பெண்ணை காதல் திருமணம் செய்தார். சில நாட்களுக்குள்ளேயே கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடால் விரிசல் விழுந்தது. மருமகளுக்கு ஆதரவாக பிரவீனின் தந்தை செல்வம் குரல் கொடுத்துள்ளார். இதனால் தந்தை மகனுக்கும் இடையே மோதல் போக்கு உருவானது. இதற்கிடையே பிரவீனை விட்டு பிரிந்த சசிகா தனது குழந்தையுடன் தயார் வீட்டில் வசித்து வந்தார். அதன் பின்னர் வீட்டை விட்டு வெளியேறிய செல்வமும் ஈரோட்டில் தனியாக தங்கி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். குடும்பம் துண்டானதை நினைத்து கவலை கொள்ளாத மகன் பிரவீன் தந்தை பெயரில் உள்ள 6 ஏக்கர் நிலத்தில் தனது பெயருக்கு எழுதித்தரச் சொல்லி சண்டை போட்டுள்ளார். பேரன் மீது அலாதியான அன்பு வைத்திருந்த செல்வம் மருமகள் பேரன் ஆகியோர்களின் பெயர்களை இணைத்தே நிலத்தை எழுதி கொடுப்பேன் என கூறியுள்ளார். ஆனால் இருவரையும் நன்றாக பார்த்து கொண்டால் மட்டுமே சொத்து என மகனுக்கு நிபந்தனை வைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன்குமார் தனது மைத்துனர் கார்த்தியுடன் சேர்ந்து தனது தந்தையை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். மைத்துனரின் காயலான் கடையில் பார்ட்னராக உள்ள செந்தீஸ்வரன் மூலம் பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடையதாக கூறப்படும் மேட்டூர்குமார் என்பவரின் மூலமாக ஆட்களை செட் செய்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி பவானியில் இருந்த செல்வத்தை கடத்தி வந்து மோர்பாளையம் ஏரியில் வைத்து தாக்கி துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர். பின்னர் சடலத்தை திம்மராவுத்தன்பட்டியில் உள்ள ஏரிக்கரையில் முள்காட்டில் குழி தோண்டி புதைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். மாமனாரை வழக்கமாக தொலைபேசியில் அழைத்து பேசும் மருமகள் சசிகா வழக்கம் போல் 3ஆம் தேதி இரவு போனில் அழைக்க போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது. இதனால் சந்தேகமடைந்த சசிகா மல்லச்சமுத்திரம் காவல் நிலையத்தில் மாமனார் செல்வத்தை காணவில்லை எனவும் அவரை தனது கணவர் பிரவீன்குமார் அவரின் மைத்துனர் கார்த்தி ஆகியோர் சொத்து பிரச்சனையில் கடத்தியிருக்கலாம் என புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் பிரவீன்குமாரை பிடித்து விசாரித்ததில் சொத்திற்காக பெற்ற தந்தையை தானே கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரவீன்குமாரின் மைத்துனர் கார்த்தி, கூலிப்படையைச் சேர்ந்த மேட்டூர்குமார், வசந்தீஸ்வரன் உள்ளிட்ட 5 போலீசார் கைது செய்தனர். அவர் தான் எனக்கு பணம் அனுப்பிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க சார். எல்லாம் வந்து வாங்கினது என்கிட்ட 30 பவுனுங்க சார். 10 லட்சரூபா பணம் எல்லாம் வாங்கிட்டு என் வீட்டுக்காரர் மாமியார் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்க சார். மாமனார் தான் வந்து நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கங்க சார். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் கேஸ்க்கு அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்துங்க சார் வக்காலத்து கொடுக்கணுங்க சார். மாமனார் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படி பண்ணிட்டாங்கங்க சார். சொத்து வந்து என் வீட்டுக்காரர் பேரில் வந்து 6 ஏக்கராவும் வேணும், என் பேரில் மட்டும் தனியாக இருக்கணும்னு சொன்னாங்கங்க சார். மாமனார் வந்து என் பேர் என் பையன் பேர் எல்லாம் வந்து சேர்த்தி தான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னதுக்குங்க சார் வீட்டுக்காரர் வந்து இல்லை நான் அப்படிலாம் விட மாட்டேன், என் பேரில் மட்டும் எழுதுனா இன்றைக்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பொழைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். மாமனாரையும் அப்போ தான் உன் வீட்டுக்குள்ளே விடுவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க சார். சொத்துக்கோசரம் இப்படி பண்ணிட்டாங்கங்க சார். கொலையாளிகள் கூறிய தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் புதைக்கப்பட்ட செல்வத்தின் உடலை தோண்டி எடுத்து அங்கேயே உடற்கூறாய்வு பரிசோதனைக்கு உட்படுத்தினர். சொத்து பிரச்சனையில் பெற்ற தந்தையை மகனே தனது மைத்துனருடன் சேர்ந்து கூலிப்படையை ஏவி கொன்று புதைத்த சம்பவம் நாமக்கல் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.